ஹாய் கைஸ், நான் ஏற்கனவே நிறைய டைம் மோஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிற புக் மேக்கர்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாதவங்க மறுபடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மோஸ்ட் பெஸ்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏவியேட்டர், அண்டர் பேகர், டிராகன் டைகர், இப்படி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மூலமாக ரியல் மணி வின் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதனால தான் மோஸ்ட் பெஸ்ட்டில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லி விளையாடி பணம் ஜெயிச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இப்படி உங்களுக்கு எந்த பேமெண்ட் மெத்தடில் வேணாலும் கேஷ் வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம், டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வின் பண்ணுற பணத்தை எந்த ஒரு கமிஷனும் இல்லாமல் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுவும் 24/7 எப்போ வேணாலும். இன்கேஸ் கிரிக்கெட், ஃபுட்பால், கபடி, டென்னிஸ் இப்படி ஏதாவது கேம் லைவில் போயிட்டுருக்குன்னா அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக கூட ரியல் கேஷ் ப்ரைஸ் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு புக் மேக்கர் இருக்கும்போது உங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் புக் மேக்கர்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரசிகன் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்டில் 150% போனஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 250 ஃப்ரீ ஸ்பின்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விளையாடுற பட்சத்தில் உங்களோட ஓன் ரிஸ்கில் விளையாட்டை பற்றின எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு விளையாடுங்க. அண்ட் நம்ம கூப்பன் கோடையும் மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ ஸ்பின்ஸ் அப்புறம் போனஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த விலாகுன்னு எங்களுக்கும் தெரில, எடுக்கிற எனக்கும் தெரில. என்னென்னா கண்டென்ட்டே இல்லை இந்த விலாகில், அதுதான் விஷயம். ஏன்னா எல்லோரும் குளிக்கிறதுக்காக என்ன எங்கே போகிறோம், அதாவது ஏதாவது அதிசயமான விஷயங்கள்லாம் நடந்தால் நம்ம விலாகில் சொல்கிறது இருக்கும். அது மாதிரி நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு எங்கள் மைக்குங்க மைக் குளிக்க போகிறதே ஒரு அதிசயம். நாங்கள் சரி, அதான் அது தாமிரபரணி ஆற்றில் குளிக்க போகிறோம். இன்னொன்று சொல்லு, எப்பவுமே நாங்கள் 12 மணிக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூட அபு கிறிஸ் சேனலின் எம்டி சிஓ எல்லாத்துக்கும் உரித்தான அபு கிறிஸ் இருக்காப்புல, ராஜேஷ் இருக்காப்புல, அப்புறம் கல்யாண் இருக்காப்புல. கல்யாண் அது கமெண்ட்ல சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் சதீஷ், என்னது தீனா, அது என்ன தீனா தெரியுமா, ஹுக்கும் தீனா. அப்புறம் இவர் வந்து நம்ம டிஓபி. டிஓபினா என்னன்னா டெடிக்கேஷன் ஆஃப் பிரவீன். டிஓபி டெடிகேஷன் ஆஃப் பிரவீன் டிஓபி. ஆளுக்கா ஒருத்தர் சொல்ற அளவுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் அவர் சொல்ற அளவுக்கு ஆக்டர் இவர். அவர் இப்போ வந்திருக்காரு சுந்தர். இவர் வந்து ஸ்ட்ரைக் அடிப்போம் சேனலின் எம்டி. அவர் வந்து சிஓ. இவர் இவர் வந்து எம்டி. தங்கம், தங்கம் அப்புறம் தங்கம் நம்ம இருக்காப்ல, அவர் இருக்க மாட்டாராமா, ஏன்னா அவருக்கு ஏதோ இதாயிருச்சு. அவர் வந்து ஒரு படம் பார்த்துட்ருக்காரு, எதுக்காகனா கண்டென்ட்டுக்காக யோசிக்கிறதுக்காக. நீங்கள் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நான் இங்கே கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காப்புல. இன்டர்வியூ ரொம்ப லென்த்தாக போகுது, போயிடலாம் அதுக்கு போயிடலாம். அபு கிருஷ்ணோட கார் இருக்குது, ஆனால் அவர் வந்து இந்த வெயிலை ரசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரசிச்சுட்டு போகிறாப்புல. ஸோ எங்கள் ஊர் வெயிலை ரசிச்சுட்டே போகணுன்றதுனால நாங்கள் நடந்து போகிறோம். ஆ, எங்கள் அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் டோர்னமெண்ட் வேறு நடந்துட்டுருக்குது. காலையில் தான் போய் டோர்னமெண்ட் ஆர் வந்து சைலண்ட் ப்ரொனன்ஸ் ஆர் வந்து டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, காலையில் தான் போய் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் ஈவினிங் ஒரு மேட்ச் இருக்குது. சரி ஓகே, அந்த டோர்னமெண்ட் நடக்குது, அந்த கிரவுண்டையும் அப்படி லைட்டாக காமிச்சிட்டியா. அப்படியே நாங்கள் இங்கே வீட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதனால் நடந்தே போகிறோம் ஆற்றுக்கு. அபு கிறிஸ் வந்து எங்கள் ஊர் பாஷையில் போகிற வரைக்கும், குளிச்சுட்டு போகிற வரைக்கும் அபுலேருந்து சுந்தர், தீனா அண்டு டிஓபி, அப்புறம் நம்ம அபு கிறிஸ் இவங்களுக்குலாம் ஒரு சேலஞ்சு. இங்கேருந்து போகிற வரைக்கும் எங்கள் ஊர், அதாவது நம்ம தூத்துக்குடி பாஷையில் தான் இவங்க பேச போகிறாங்க. ஓகேவா? அது வந்து எங்க ஊர்ல கெட்ட வார்த்தை கிடையாது. உண்மையை சொன்னா நம்ம ஊர்ல யாருக்காவது இந்த கெட்ட வார்த்தை தெரியும்னா சொல்லுங்க. உண்மையிலேயே எங்களுக்கு அது கெட்ட வார்த்தைன்னு தெரியாது எங்க ஊர்ல. அதனால ஒரு இப்போ வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறோம், நம்ம ஊர் ஸ்லாங்ல இருந்து மாறி பேசினதுனால. எங்க ஊர் பாஷையில தான் ஒண்ணும் மேட்ச் நடக்குதுன்னு இந்த பந்தல்லாம் போட்டிருக்காங்களா, இதான் பிச்சு. இப்போ ஏதோ மேட்ச் முடிஞ்சிருக்கு போல, அதனால எதுவும் இல்லை. அடுத்தடுத்து மேட்ச் நடக்கும், நாங்களும் சாயங்காலம் வந்து மேட்ச் விளையாடுவோம். இப்ப வந்து தற்போது வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜெயிலர் படத்தின் ஒரு காட்சியை நமது திருநெல்வேலி பாஷையில் பேசி தெரிவிக்க விட போகிறார் சுந்தர் அவர்கள். சுந்தர்ஜி ஏலே, இங்க நான் வைக்கிறதாம்ல ரூல்ஸ், இத நான் சொல்றது மட்டும்தான் நீ செய்யணும்.
என் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அப்பப்ப மாத்திக்கிட்டே இருப்போம்ல. நான் சொல்றதுக்கு மேலேயும் உன் ஜோலியா காட்டக்கூடாது, கீழேயும் உன் ஜோலியா காட்டக்கூடாது, சென்டர்ல மட்டும்தான் உன் ஜோலியா இருக்கணும். இல்ல இல்ல ஏ எண்டு எண்டு இருக்கு இலே கொக்கும்ல டைகர்க்கா கொக்கும்ல. ரஜினி சார் மாதிரி எல்லாருமே கேங்கே ரஜினி சார் மாதிரி. அது கரெக்டா அந்த ஜெயிலர் படத்துல ஒரு சீன்ல அப்படி நடந்து வரும்போது எல்லாரும் அப்படியே தலை வணங்குவாங்க பாருங்க, அந்த சீன் மாதிரி நடந்து காட்ட போறாங்க. கன்னடத்திலிருந்து நாசமா இங்க குளிக்கிறதே இல்ல, புலங்குறதே இல்ல மக்கள் எல்லாம். இப்படி குளிக்க போனாலும் குரங்கணின்னு பக்கத்து ஊரு இல்லைன்னா ஏறல்னு இப்படி இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஒரு டைம்ல இந்த இடத்துல இந்த இடம் வழியா போனோம்னா ஒரு இடம் உண்டு, அங்கெல்லாம் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, தண்ணியெல்லாம் அவ்வளோ தெளிவா போகும். இப்ப தண்ணியை பார்த்தாலே ஒரு நிமிஷம் நான் தண்ணியை காட்டுறேன் பாருங்க, இங்க யாராவது குளிக்க முடியுமான்னு பாருங்க. மாடு ஆடு கூட குளிக்காது, அந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கு. இந்த ரோடு இந்த ரோடுலாம் ஒரு டைம்ல நீட்டா குழாயெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போலாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. வெளியூர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு உள்ளூர் வந்து உள்ளூரை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் காட்டுற பின்னாடி இதெல்லாம் பாருங்க, ஃபுல்லா ஒரே கலீஜா இருக்கு. இது சென்னையில நம்ம கூவாறை பார்த்த மாதிரி இருக்கு. தாமிரபரணி ஆறு, இது தாமிரபரணி ஆறுன்னு சொல்றதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நீட்டா இருக்கிறது. இப்போ ஃபுல்லா அங்கங்கே எரிஞ்சு கேவலமா இருக்கு. ஒரே ஒரு இடம் தான் குளிக்கிற மாதிரி இருக்கும், அதுவுமே ஒரு சில பேர் தான் இப்போ குளிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து ஆற்றுலேயே குளிச்சிருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் குளிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை இவங்கெல்லாம் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆமாம், இப்போ குளிக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரே இடம் இது மட்டும்தான், ஆற்றுல மிஞ்சி போன இடம். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சமாவது குளிக்க முடியுது. இந்த அதுலேயும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கும், அந்த தண்ணியும் பக்கத்துலேயே போக முடியாது நாத்தம். இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் மக்கள்லாம் குளித்து எரிஞ்சு போகிறதுனால கொஞ்சம் ஏதோ நல்லாயிருக்கு. இன்னும் ஏரலே அந்த சைட்லாம் போனோன்னா நீட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் மட்டும் சுத்தம் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. சுந்தரி தீனா ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க, எங்கே போகிறாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீனாவும் சுந்தரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, இப்படி தான் அடிக்கடி அடிச்சுப்பாங்க. பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருந்ததுனால அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். போடுங்க இது வந்து என்ன கதைனா, கல்யாணி வந்து கஷ்டப்பட்டு 2 லட்சம் ரூபா கொடுத்து பைக் வாங்கி அதை வந்து கொடி கம்பம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தா, கொடி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அதுக்காக இந்த கிளிப் எடுத்தோம். Ah!
ஒரு கேள்வி, யுவா ஜெயிலர் மூவி இத ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நடிச்சிருந்தா எந்த ரோல் பண்ணிருப்பீங்க? எந்த ரோல் பண்ணிருப்பீங்க தெரியல. ஒரே ஒரு எச்சையை தவிர மீது எல்லாரும் இன்சு தவறையா எச்சா? ஓகே, நீங்க சொல்லுங்க. அபுகிரேஷ், வாழ்க்கையில இவங்க உங்களையெல்லாம் பக்கத்துல வச்சுக்க கூடாதுன்னா யார் யார சொல்லுவீங்க? அப்படியா? உன்னை நம்புறாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு எப்ப நீ துரோகம் பண்ணு மனசால நினைச்சியோ அவங்க எல்லாத்தையும் தவிர்த்துறணும். சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க. ஊட்டில இருந்து வரணுமா? எந்த ஊர்ல இருந்து வரணும்? இல்ல ஃபாரின், அது எங்கல ஃபாரின்ங்கல ஓமன், ஓமன்ல இருந்து வரணுமா? ஓமன் இருந்து இல்ல ரெக்கடா தெரியாத ஓமன். சரி, அது இருந்துட்டு போது குளிக்க வரும்போது பொம்பளை மாதிரி இந்த ஒயர் கூட எதுக்கு? துணி அலசி கொண்டு போ. துணி அலசி கொண்டு போறதுக்கா? ராஜேஷ், ராஜேஷ் நிறைய சட்டம் ஏங்க. ராஜேஷ் ராஜேஷ், இப்ப நீங்க சொல்லுங்க. என்னங்க, நீங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் உங்களோட லைஃப்ல நீங்க இருக்கிற மனநிலை எப்படி அப்படின்ட்டு. இந்த நேரத்துல லைஃப் எனக்கு வேணாம், நான் சாகணும் அப்படிங்கிற முடிவுல அந்த அளவுக்கு நீங்க வந்து விடுதலைக்கு போய் என்ன சம்பாரிச்சீங்க? என்ட்ரியா? இது உங்க என்ட்ரியா? சரி, விடுதலை போய் எங்க என்ன சம்பாரிச்சீங்க? விடுதலை போயிட்டு ஒரு படத்துல ஜீவா நிறைய தழும்பு காட்டுவார்ல ஷூட்டிங் போயிட்டு. ஆமா ஆமா, அந்த மாதிரி நான் ஒரு படம் போனேன் விடுதலை தூண்டு. எதுக்கு போனீங்க? ஹீரோவா நடிக்க போனேன். நடிக்க போனீங்க, சரி சொல்லுங்க. அந்த படத்துக்கு போயிட்டு மிஞ்சினது இதாங்க. ஓ மை காட், அடுத்து சொரிஞ்சிட்டு இருக்காரு. தெரியல தெரியல, ஜூம் பண்ணியாரா? டைகர் கோகுகுன் ஏய் லைனா அடி விட்டுருமே. ஏலே இவன் ஜூம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. நீங்க அதான் பர்சனல் மேட்டர்ல விளையாடுறான். அடிச்சுடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி எங்க ஊர்ல இந்த நான் சின்ன வயசுல வேப்பங்கொட்டைலாம் நிறைய பறக்குவோம். ஊர் வீடு வீடா சரி ஸ்கூல் ஸ்கூலா போய் அந்த மாதிரி அங்க சில பேர் வேப்பங்கொட்டை பறிக்கிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க வேப்பங்கொட்டை ஏதோ பார்க்கும்போது பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. ஆத்துக்கு போய் குளிக்க போயிட்டு வந்துட்டோம். ஸ்டோரேஜ் முடிஞ்சதுனால அதுக்கு மேல வீடியோ எடுக்க முடியல. குளிச்சுட்டு வந்து இந்த பாருங்க வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்க நம்ம அபுகிரிஷ், சுந்தர் அண்ட் கல்யாணி, ராஜேஷ் எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வந்து கேமரா செட் பண்ணிட்டு இருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு. இங்க நம்ம டிஓபி டெடிகேஷன் ஆஃப் பிரவீன், அவரும் கேமராமேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ப. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம நம்மளோட ட்ராக்கை நோக்கி போவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எப்பவும் என் சிரிப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நன்றி.